हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरे कृष्णशिलगुरुदेव्की जय शिलप्रभुपादकि जय हरे कृष्ण श्रीमद्भागवतं केण्टो मोण्ड्र அத்தியாயம் இருபத்தி இரண்டு கர்தம முனிவருக்கும் தேவகூதிக்கும் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் நான்கு அதோஹி அன்யோன்யம் சரக்ஷதக ரக்ஷதிஸ்ம அவ்வயோ தேவக சாயாக சத சதாத்மக வேர்ட் பை வேர்ட் மீனிங் அதக இதிலிருந்து ஹி நிச்சயமாக அந்யோன்யம் ஒருவருக்கொருவர் ஆத்மானம் தங்களை பிரம்ம பிராமணர்கள் க்ஷத்ரம் ஷத்ரியர்கள் ச மற்றும் ரக்ஷதக பாதுகாத்து ரக்ஷதிஸ் ரக்ஷதிஸ்ம பாதுகாக்கிறார் அவ்வையா மாற்ற முடியாத தேவ பகவான் ச அவர் ய யார் சத் அசத் ஆத்மக காரணம் விளைவின் வடிவம் ட்ரான்ஸ்லேஷன் அதனாலே பிராமணர்களும் சத்திரியர்களும் தங்களையும் பாதுகாத்து ஒருவரையொருவரும் பாதுகாத்து கொள்கிறார்கள் காரணம் மற்றும் விளைவு இரண்டுமாக இருப்பினும் மாற்ற முடியாதவராக இருக்கும் பகவானே ஒருவருக்கொருவர் உதவுவதன் மூலம் அவர்களை பாதுகாக்கிறார் பர்பட்பை ஜெய்ஷில பிரபாத் வர்ணம் ஆசிரமம் ஆகிய இந்த முழு சமுதாய அமைப்பு ஓர் ஒற்றுமையான அமைப்பாகும் இது ஆன்மீக உணர்வின் உயர்ந்த நிலைக்கு அனைவரையும் உயர்த்தக்கூடியது பிராமணர்கள் சத்திரியர்களால் பாதுகாக்கப்பட உள்ளவர்கள் சத்திரியர்களும் பிராமணர்களால் அறிவொளி பெற எண்ணுபவர்கள் பிராமணர்களும் சத்திரியர்களும் சிறந்த ஒற்றுமையுடன் செயல்படும்போது போது மற்ற கீழ்பிரிவினராகிய வைஷ்யர்கள் அல்லது வணிக மக்கள் சூத்திரர்கள் அல்லது தொழிலாளி பிரிவினர் தாமாகவே செழிப்படைவார்கள் அதனால் வேத சமுதாயத்தின் முழு விரிவும் அமைப்பும் பிராமணர்கள் சத்திரியர்களின் முக்கிய முக்கியத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது பகவானே உண்மையான காப்பாளர் ஆவார் ஆனால் அவர் பாதுகாப்பு பணியின் தொடர்பில்லாமல் இருப்பார் சத்திரியர்களை காக்க பிராமணரையும் பிராமணர்களை காக்க சத்திரியர்களையும் பகவான் படைக்கிறார் அவர் எல்லா செயல்களிலிருந்தும் விலகி இருக்கிறார் அதனால் அவர் நிர்வகார செயல்பாடு இல்லாதவர் எனப்படுகிறார் பகவான் செய்ய எதுவும் இல்லை அவர் மிகவும் சிறந்தவர் அவர் தனியாக செயல் புரிவதில்லை ஆனால் அவர் ஆற்றல்கள் தாமாகவே செயல்படுகின்றன பிராமணர்களும் சத்திரியர்களும் மற்றும் நாம் பார்க்கும் அனைத்தும் வேறுபட்ட ஆற்றல்கள் ஒன்றின் மீது ஒன்று செயல்படுபவன ஆகும் தனிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் வேறுபட்டவையாக இருந்தாலும் மேம்பட்ட ஆத்மா அல்லது சிறந்த ஆத்மா பரமபுருஷ பகவான் ஆவார் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆத்மா குறிப்பிட்ட சில இயல்புகளில் பிற ஆன்மாக்களிலிருந்து வேறுபடலாம் பிராமணர் சத்திரியர் அல்லது வைஷ்யர் போன்ற வேறுபட்ட செயல்பாடுகளில் ஈடுபடலாம் ஆனால் வேறுபட்ட தனித்த ஆத்மாக்களுக்கிடையில் முக்கியமான ஒற்றுமை இருக்கும்போது மேம்பட்ட ஆத்மா பரமாத்மாவான பரமபுருஷ பகவான் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவிலும் ஒன்று இருப்பவர் மகிழ்ந்து எல்லா பாதுகாப்பும் அவர்களுக்கு அளிக்கிறார் முன்பு குறிப்பிட்டது போல பிராமணர்கள் பகவானின் திருவாயிலிருந்தும் ஷத்திரியர்கள் பகவானின் திருமார்பு அல்லது கரங்களிலிருந்தும் உருவாக்கப்பட்டார்கள் வேறுபட்ட ஜாதிகள் அல்லது சமூக பிரிவுகள் வேறுபட்ட செயல்பாடுகளினால் வேறுபட்ட குடியிருப்புகளில் வெடிப்படை வெளிப்படையாக இருந்தாலும் முழு ஒற்றுமையில் செயல்பட்டால் பின்னர் பகவான் மகிழ்கிறார் இதுவே நான்கு வர்ணங்கள் நான்கு ஆசிரம அமைப்பின் நோக்கமாகும் வேறுபட்ட ஆசிரமங்கள் வர்ணங்களின் நான்கு பிரிவினரும் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஒத்துழைத்தால் பின்னர் சந்தேகமில்லாமல் சமுதாயம் பகவானால் நன்கு பாதுகாக்கப்படுகிறது ஸ்ரீமத் கீதையில் எல்லா வேறுபட்ட உடல்களின் உரிமையாளர் பகவானே என்று குறிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட ஆத்மா அவரது தனிப்பட்ட உடலின் உரிமையை பெற்றது ஆனால் பகவான் தெளிவாக ஸ்ரீமத் பகவத்கீதையில் இவ்வாறு கூறுகிறார் என் அருமை பாரதா நானும் ஷேத்ரக்ஜன் என்று நீ கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஷேத்ரக்ஞன் என்றால் உடலை அறிந்தவர் அல்லது உரிமையாளர் என்று பொருள் தனிப்பட்ட ஆத்மா தனிப்பட்ட உடலின் உரிமை பெற்றது ஆனால் மேம்பட்ட ஆத்மா பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எங்கும் எல்லா உடல்களின் உரிமையாளரும் ஆவார் அவர் மனித உடல்களுக்கு மட்டுமல்லாமல் பறவைகள் விலங்குகள் பிற எல்லா வாழும் உயிர் பொருள்கள் அனைத்திற்கும் உரிமையாளர் ஆவார் பூமியாகிய இந்த கோளில் மட்டும் அல்லாமல் பிற எல்லா கோள்களிலும் கூட பகவான் உரிமையாளராக விளங்குகிறார் அவரே மேம்பட்ட உரிமையாளர் ஆவார் அதனால் வேறுபட்ட தனித்த ஆத்மாக்களை காப்பதினாலே அவர் வெவ்வேறு உயிர்பொருளாக பிரிந்து விடுவதில்லை பகவான் அதே ஒருவராகவே இருக்கிறார் சூரியன் அனைவரது தலைக்கு மேலும் தோன்றும்போது அந்த உச்ச நிலையில் சூரியன் ஒவ்வொரு தலைக்குமாக பிரிந்துள்ளது என்று நாம் கூற முடியாது சூரியன் அவனவன் தலைக்கு மேல் மட்டும் உள்ளது என்று ஒவ்வொருவனும் நினைக்கிறான் அதே சமயம் ஐந்தாயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள மற்றொரு மனிதன் சூரியன் தன் தலைக்கு மேல் மட்டும் உள்ளது என்றும் நினைக்கிறான் அதுபோல மேம்பட்ட ஆன்மாவாகிய பரமபுருஷ பகவான் ஒருவரே ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவையும் தனிப்பட்ட முறையில் அவர் கண்காணிப்பதாக தோன்றுகிறது இதனை கொண்டு தனிப்பட்ட ஆத்மாவும் இறைவனது ஆத்மாவும் ஒன்று என்று பொருள் கூற முடியாது அவை ஆன்மாவான தன்மையில் அவ்வொன்றுதான் என்றாலும் தனி மனித ஆத்மாவும் இறைமனது ஆத்மாவும் வேறுபட்டவையாகும் என்பதை நாம் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி இரண்டு கர்தம முனிவருக்கும் தேவகோதிக்கும் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் நான்குடைய ஸ்ரீல வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா சில குரு தேவ்கி ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி